மச்சா ஒன்னு போயிட்டா மச்சா எங்க ஆளு பேரு கட்டா பட்டா கட்டி கூற நேர பார்த்தா வந்து முன்ன நிப்பா சூற காத்தா அடி இடி உத கூட தத்தும் கட்டா இவன் பேரு போடு சத்தம் போடு கட்டா போடு கட்டா போடு கட்டா போடு கட்டா போடு 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 கட்டா போடு 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 கட்டா போடு கட்டா போடு கட்டா போடு 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 கட்டா போடு 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 கட்டா எப்படி இருக்கீங்க? லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பிரியாணி பத்தி, நிறைய பேர் வந்து உங்களுடைய ஆதரவு வந்து தெரிவிச்சிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காப்பர் கிச்சனுக்கு வந்திருக்கேன். ஸோ வந்து ரொம்ப பசிச்சுதா, சரி சாப்பிட்டுட்டு போகலாம். சரி, இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி நான் கேள்விப்பட்டேன் ஒரு சில பேர் மூலயமா. சரி வந்து சாப்பிட்டுட்டு, ஸோ இதை ஒரு விலாகாக வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் நான் வந்து இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பிளேஸ் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா அண்ணா செஞ்சுரி ஆப்போசிட்டில் இந்த இடம் வந்துருக்கு. ஸோ வந்து இங்கே நான் வந்திருக்கேன், ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ ஆம்பியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ வந்து இங்கேருந்து ஸோ அண்ணா செஞ்சுரி லைப்ரரி வந்து பார்த்தாலே தெரியும். ஸோ வந்து அந்தளவுக்கு வந்து பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. யா, நிறைய டிஷ்ஷஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு, ஸோ அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குது, எப்படி வந்து அதுக்கு வந்து குக் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து சாப்பிட்றதா இருந்தால் எதை வந்து ப்ரிஃபர் பண்ணலான்றதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். இப்படிக்கும் உங்கள் ஜோஷா கேம்போம். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒப்பிட்டு சொல்லலாம், அந்தளவுக்கு கம்பேர் பண்ணி நம்ம பேசலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து சூப்பராக அந்த ஆம்பியன்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக நீங்கள் வந்து தனியாக வந்தாலும் சரி, உங்கள் லவரோடு வந்தாலும் சரி, ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, யாரோட வந்தாலும் சரி, தனியாக வந்தாலும் சரி, ஸோ நம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ் வந்து வந்துருச்சு. யா யா, கம் கம் கம். யா, ட்ராகன் சிக்கன், திஸ் இஸ் பட்டர் நான், பட்டர் நான். யா, கீப்பர் கீப்பர். கேன் ஐ சர்விஸ், வாட் கேன் ஐ சர்விஸ? ஓகே, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ, வில் பிரிங் அனதர் டிஷ்ஷஸ். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நான் சர்வ் பண்ணிட்டுமான்னு கேட்டார், அந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு வேணாங்க, நீங்கள் போய்ட்டு அடுத்த டிஷ்ஷஸ் எடுத்துன்னு வாங்க, இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். பிளேட்லாம் தொச்சு எடுத்து வந்து வச்சுருக்கிறாரு. சிக்கனை வந்து சுவைக்கப் போகிறேன், சாப்பிட போகிறேன். ஸோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் வ்ளாக் பண்ணி, சரிங்களா? ஸோ இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது, அதனால தான் நான் வந்து இங்கே விலாக்லாம் பண்ணிகிட்ருக்கேன். என்ன சொல்லலாம், தரம் சிறப்பான தரமான சம்பவங்கள். சீரியஸாக செம்மையாக இருக்குது, ஒரு மாதிரி வந்து உடம்புலாம் வந்து சிலுக்குது, அந்தளவுக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த எப்படி சொல்கிறது, லைக் அந்த காரமும் சரி ஸ்பைஸியும் சரி உப்பு எல்லாமே வந்து பக்காவாக வந்து குக் பண்ணியிருக்காப்புல. ஸோ வந்து சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடித்து தூள் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இது. ஸோ வந்து அகெயின் ஐ வில் கோ நாட் டு பி ஈட். பயங்கரம் அதிலே வந்து இதில் வந்து இந்த முந்திரி பருப்பு அது இதுன்னு வந்து போட்டிருக்காங்க, முந்திரி பருப்புலாம் போட்டிருக்காங்க. ஸோ டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. செம பசி, காலிலேருந்தும் சாப்பிடல. ஃபுல்லாக அந்த ஆல்பம் சாங்கு அது இதுன்னு நிறைய ப்ராஜெக்ட்லாம் வந்து எனக்கு இருக்கா, ஃபுல்லாக ரன்னிங் தான். ஸோ வந்து இப்போ தான் டைம் கிடச்சிது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் சிக்கன் பாஸ்தா, திஸ் இஸ் சிக்கன் பாஸ்தா,
And this is chicken biryani. Raita nu kekkure neenga kathrika. So idu vandu kathrika. So vandu another dishes டிஷஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ வந்து கேமராவில் வந்து பேட்டரியும் கிடையாது, நான் வந்து சுத்தமாக சார்ஜும் போடல. யா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பாஸ்தா எத்தனை வந்து வச்சுருக்காங்க, மை ஃபேவரட் பாஸ்தா. இங்கே எப்படி இருக்கும்னு தெரில. ஸோ ஸோ வந்து பாஸ்தா வந்து செம சூடாக இருக்குங்க, சூடாக இருக்குதுன்னு தெரியாமல் நான் வாயில் வச்சிட்டேன், வாயிலாம் வந்து பேர்ன் ஆயிடுச்சு, எரிஞ்சிச்சு. பாஸ்தா தாரமாக இருங்க, சீரியஸாகவே வேறு லெவலில் இருக்குது. அண்டு ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டிலிஷியஸாக இருக்குது, அப்படியே வந்து தரம். அது தவிர வேறு வார்த்தை வராது என் வாயில். நானா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குன்றானே நீங்கள் நினைக்க வேணாம், நான் சாப்பிட்றது எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. அதனால தான் நான் வந்து கரெக்டான ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன். டெஃபினட்டாக நீங்கள் காப்பர் கிச்சனுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். யா அண்டு இங்கே வந்து சிக்கன் பிரியாணி வச்சுருக்காங்க, ஸோ அதையும் வந்து சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். யா கூல் பிரியாணி டேஸ்ட்டும் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்டு எல்லாமே சூப்பராக இருக்குது காப்பர் கிச்சனில். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், அருமையாக இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. அண்டு நான் ஃபைனலாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து இதோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன், சரிங்களா கைஸ். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். ஸோ வந்து எல்லா டிஷ்ஷஸும் வந்து வேறு லெவலில் இருந்தது. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரியாணி வந்து லைக் எப்படி சொல்கிறது, வேறு மாதிரி இருந்தது. பிரியாணி டேஸ்ட்லாம் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ வந்து நான் வந்து நிறைய ஹோட்டல்ஸில், உங்களுக்கு தெரியும்ல தாஜ் ஹோட்டலு அது இதுன்னு போய் நிறைய ஹோட்டல்ஸ்லலாம் பிரியாணி சாப்பிட்ருக்கேன். பட் இந்த ஹோட்டலில் வந்து எஸ்பெஷலி வந்து காப்பர் கிச்சனில் வந்து பிரியாணி வந்து சூப்பராக இருந்தது. ஸ்பைசி அண்ட் வந்து இந்த சிக்கனு எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்தது. அண்ட் வந்து நான் ஆர்டர் பண்ண எல்லாமே வந்து வேறு மாதிரி இருந்தது. ஸோ பேட்ரி இல்லாத காரணத்தினால வந்து ரிவ்யூ சொல்கிறதுக்காக தான் நான் ஆஃப் பண்ணி சொன்னேன். ஸோ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு, நான் சாப்பிட்ட எல்லா டிஷ்ஷஸும் தரமாக இருந்தது. நீங்களும் வந்து ஃபேமிலியோட அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து சாப்பிட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. அண்ட் வந்து இப்போ வந்து மணி வந்து 6:30 ஆகுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி வந்து இந்த நைட் டைமில் வந்து எல்லாமே வந்து அந்த லைக் அந்த போகிற பைக்கு அது இதுன்னு அந்த லைட்டிங்லாம் வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. யா நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம், அதாவது அந்த அண்ணா செஞ்சுரி லைப்ரரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த காப்பர் கிச்சனை வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம், ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னும் கூடிய விரைவில் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து என்னுடைய ஆல்பம் சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எப்பவுமே ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, உங்கள் லைஃப் நீங்கள் வாழுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு நியூ கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட் ஜோஷா கேமரா. Bye. Yeah.